தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10 நாட்களுக்குள் நிவாரணம் வழங்கி முடிக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் காமராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காமராஜ், சுகாதாரத்துறை ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்தவர்கள் போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் ஏப்ரல் 14 பிரசவிக்க உள்ள 1083 கர்ப்பிணிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை மருத்துவர்கள் வழங்கி வருவதாக அவர் கூறினார். தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் நிவாரண உதவிகளை இதுவரை 23,40,000 குடும்பத்தினர் பெற்றுள்ளதாகவும் இன்னும் 10 தினங்களுக்குள் அனைவருக்கும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் காமராஜ் கூறினார். மாநிலம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நேற்றைய தினம் ஒரு நாள் மட்டும் 23,40,778 பேருக்கு 1,000 ரூபாய் பணம், அரிசி, சர்க்கரை, கோதுமை, அரிசி, சர்க்கரை, கோதுமை, கோதுமை, அதே போல் ஆயில், துரம், பருப்பு இவைகளெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது வந்து 11.63% நேற்றைக்கு மட்டும் வழங்கப்பட்டது. 11.63%, அதாவது 10 நாளைக்குள்ளாக முடித்துவிட வேண்டும் என்கிற மாநில முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவு. 10 நாளைக்குள்ளாகவே முடிப்பதற்குரிய நடவடிக்கைகளை நேற்றே தொடங்கிவிட்டோம். அது சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பொருட்களையும் பணத்தையும் வழங்க முடியுமோ அதை வந்து உடனடியாக கொடுத்து வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை எல்லாம் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.